குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே வேர்க்கு வந்துட்டு டிஸ்கஸ் எபோல் அட்வான்டேஜஸ் ஆஃப் இடிஐ ஓகேவா ஸோ லாஸ்ட் ப்ளஸ்லாம் பார்த்தோம்னா வந்துட்டு இடிஐயோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் லாஸ்ட்டாக டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அட்வான்டஸ் ஆஃப் இடிஐ சரிங்களா ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அட்வான்ஜஸ் ஆஃப் இடிஐ பார்த்தீங்கன்னா ஸோ என்ன அப்படின்னா இதனால் இடியோட என்னென்ன வந்துட்டு அதோட நன்மைகள் என்ன ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ பார்த்தோம்னா வந்துட்டு நமக்கு நம்ம லாஸ்ட் க்ளாஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ அதை பார்த்தோன்னா நம்ம தமிழ் மீடியம் வந்து சொல்லிவிட்டோம் சொல்லலை அந்த இடிஐயோட வகைகள் வந்துட்டு நம்ம சொல்லாமல் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ அதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒன் மினிடில் நான் சொல்லி முடிச்சிடலாம் சரியாப்பா ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு சொல்ல மறந்துருப்பேன் லாஸ்ட் கிளாஸில் ஸோ இந்த கிளாஸஸில் பார்த்தோன்னா நான் வந்துட்டு தமிழ் மீடியத்துக்கு வந்துட்டு இடிஐ வகைகள் இருக்குது பார்த்தீங்களா அதை நான் தமிழில் சொல்லிடலாம் சரிங்களா ஸோ மறந்துட்டு நான் சொல்லாமல் ஸோ அதுக்காக சாரிப்பா நான் சொல்லிட்டேன் பாருங்கள் ஸோ என்னென்னா வந்துட்டு வகைகளை பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐந்து பார்த்தோன்னா நேரடி இடியை இரண்டாவது வேன் வழியாக இடியை

சொல்ற வெல் பார்த்தர்க் ஓக வெற்றில் பார்த்து நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ப்ரோட்டோகால்ஸ் தான் ஸோ சம் ப்ரோட்டோகால்ஸ் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணால் வந்துட்டு பிசினஸ் டாக்குமெண்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் சரியா ஸோ வணிக வணிக மாற்றத்தை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம பண்ண போறோம் ஆவணங்களை வந்துட்டு பரிமாற்றம் பண்ண போறோம் சோ நெறிமுறைகளை பயன்படுத்தினா ப்ரோட்டோகால்ஸ் நெறிமுறை ஸோ அதை பயன்படுத்தி வந்துட்டு இணையம் வந்து அக இனியம் அடிப்படையில் இடி ஆவணங்களை பரிமாற்றம் செய்வது வந்துட்டு இந்த வகையில் நம்ம சொல்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இணைய வழி இடியை ஸோ இணைய அடிப்படையிலான இடியை இணைய வழியாக ஒரு உலாவியை பயன்படுத்தி நடைபெறுகிறது இங்கே நிறுவனங்கள் ஒரு உலாவியை பயன்படுத்தி தரவே தங்கள் வர்த்தக கூட்டாளிகளுக்கு பரிமாற்றம் நிறுவனம் செய்கின்றன சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு ஏற்ற எளிமையையும் மற்றும் வசதியையும் கொண்டது இனி இடி ஆகும் சரியா ஸோ இது காமனாக நம்ம பயன்படுத்துறது இதாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கைபேசி இடியை திறன்பேசி அல்லது பிற கையடக்க சாதனங்களை இடி ஆவணங்களை பரிமாற்றம் செய்ய பயன்படுத்தும் போது அது கைபேசி வழி இடையே எனப்படுகிறது கைபேசி வழி இடியை பயன்படுத்தால் இடிய பரிமாற்றங்களின் வேகத்தை கணிசமாக அதிக்கிறது இடிய டிரான்சாக்ஷன் வந்துட்டு அதிகமான அதனுடைய குரோத்தை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இவ்வளோ தான் இதை வந்து நம்ம வந்துட்டு தமிழில் சொல்ல வேண்டியது ஸோ பார்த்தோம்னா வந்துட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் இடியை ஸோ அதான் வந்துட்டு இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தோம்னா இடியை நன்மைகள் அப்போ பார்த்தோம்னா வந்துட்டு இடிஏல பார்த்தோம்னா நம்ம நிறைய நம்ம சொல்ல ஒரு காமன் ஃபார்மேட்டு கொடுத்துட்டோம்னா அந்த ஃபார்மேட் பண்ணுறது வந்துட்டு நம்ம நிறைய ப்ராஃபி ப்ராஃபிட்டை எடுத்து எதிர்பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணுறதை பார்க்கலாம் டைம் வந்துட்டு நமக்கு சேவ் ஆகும்னு சொன்னோம் பேப்பர் வந்துட்டு தேவையில்லை அந்த மாதிரி நம்ம சொன்னோம் ஸோ ஹியூமன் இன்டர்வென்ஸ் வந்துட்டு அதிகமாக தேவையில்லை அதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இன்டராக்ஷன் தேவையில்லைன்னு சொன்னோம் ஸோ அதை பார்த்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம லிஸ்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இடி வாஸ் டெவலப் டு சால்வ் தி ப்ராப்ளம்ஸ் இன்கரிட்டு இன் பேப்பர் பேஸ்டு ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸிங் இன் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனே ஸோ பேப்பர் பேஸ்டு ட்ரான்ஸாக்ஷன் ஓகேவா ஸோ என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்துட்டு பேப்பர் வந்துட்டு தேவை தெரியல ஸோ அந்த ப்ராப்ளம் அண்டு பார்த்தோம்னா வந்துட்டு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ஸோ வந்துட்டு கம்யூனிகேஷன் ஃபுல்லாக வந்துட்டு எலக்ட்ரானிக்காக இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம பண்ணணும் ஸோ ஸ்டாப் டாப் டாப் டு பாட்டம் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா எலக்ட்ரானிக்காக பண்ணும்போது ஸோ இந்த இதில் இப்போ அந்த பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ண போனால் எலக்ட்ரானிக்காக பண்ணால் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த பிஸ்னஸ் வந்து நல்லா போகும் இல்லையா ஸோ அதான் அந்த ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க இம்ப்ளிமெண்டிங் இடிஐ சிஸ்டம் ஆஃபீஸை கம்பெனி கிரேட்டர் கண்ட்ரோல் ஓவர் இட்ஸ் சப்ளை செயின் அண்டு அலோவ் இட்டு டு ட்ரேட் மோர் எஃபெக்டிவ்லி ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடிஐ சிஸ்டம் வந்து என்ன கம்பெனிக்கு கம்பனிக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கன்ட்ரோ சப்ளை பண்ணுற அந்த கண்ட்ரோல் வந்துட்டு நிறைய கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க அண்ட் சப்ளை செயின் சப்ளை செயின் அப்படின்னா வந்துட்டு அதாவது கரெக்ட் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறது சரியா கரெக்டாக வந்து ஆர்டர் போகுதா எல்லாமே இந்த பிசினஸ் டைம் வந்து கரெக்டாக எல்லாத்துக்கும் போகுதா போய் ரிசீவர்கிட்ட போகுதா அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து வாட்ச் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் இட் ஆல்சோ இன்க்ரீஸஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ப்ரொமோட்ஸ் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி ஸோ ப்ரொடக்ட்டிவிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுது அண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரொமோட்ஸ் ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி ஸோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நல்லா வந்துட்டு டைம் வந்துட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஒர்க் பண்ணுது அண்ட் தி ஃபாலோவிங் ஆர் அதே அட்வான்ஜஸ் ஆஃப் இதே ஸோ மோஸ்ட் காமனாக பார்த்தீங்கன்னா ஸோ எஃபெக்டிவாக இருக்குது ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கிறது எஃபிஷியன்சியாக இருக்கிறது சில கண்ட்ரோல் படுறது அந்த சப்ளை வந்து கண்ட்ரோல் படுறது ஈஸியாக பண்ணுறது ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு காமனாக சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்துட்டு அதர் ஃபீச்சர்ஸ் ஸோ அதர் அட்வான்டேஜஸ் என்னன்னா இம்ப்ரூவிங் சர்வீஸ் டு எண்டு யூசர்ஸ் இம்ப்ரூவிங் சர்வீஸ் டு எண்டு யூசர்ஸ் ஸோ பார்த்தோம் வந்துட்டு எண்டு யூசர்ஸ் நம்ம வந்துட்டு ஸோ நம்ம உலகத்தில் எந்த மொழியில் எங்கே அது வில்லேஜாக இருந்தாலும் சரி சரியா ஸோ அந்த ரூரல் ஏரியாவாக இருந்தாலும் சரி அர்பன் ஏரியாவாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் சரி யார் என்ன பண்ணாலும் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்து சேருது பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எண்டு யூசர்ஸ் எங்கே இருந்தாலும் அவங்களை போய் சேருதுன்னு சொல்கிறாங்க இன்க்ரீசிங் ப்ரொடக்டிவிட்டி ஸோ ப்ரொடக்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய வந்துட்டு என்ன வந்துட்டு அந்த கம்பெனிஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க மினிமைசிங் எரர்ஸ் ஸோ எரர் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸ்லாஷிங் ரெஸ்பான்ஸ் டைம்ஸ் ஸோ ஸ்லாஷிங்கு ரெஸ்பான்ஸ் டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்னது என்னென்னா வந்துட்டு பதிலளிப்பு நேரங்கள் சரியா பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம என்னென்னா வந்து நம்ம ஃபீட்பேக் வந்துட்டு என்னென்னா கொடுப்பாங்க ஸோ பார்த்து இது பண்ணிக்கலாம் ஸோ வந்துட்டு நமக்கு ஃபோன் மணி ஃபோன் பண்ணி கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு வந்துட்டு வந்துருச்சா டெலிவரி ஆகிடுச்சி வந்துருச்சா உங்களுக்கு நான் கொடுத்த திங்ஸ் வந்துருச்சா நாங்கள் கொடுத்த ஆர்டர் வந்துருச்சா நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா எதுவும் பண்ண தெரியல எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு எலக்ட்ரானிக்காக பண்ணும்போது நம்ம ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறோம் ஸோ அது வந்து ஆட்டோமேஷன் ஆஃப் ஆப்ரேஷன்ஸு ஸோ எல்லா வேலையும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நடக்குது நம்ம நம்ம தான் பண்ணணுங்கிறது கிடையாது நெக்ஸ்ட்டு கட்டிங் காஸ்ட்டு ஸோ அமௌண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக குறைவாக ஆகுது நெக்ஸ்ட் இன்டெகிரேட்டிங் ஆல் பிஸ்னஸ் வந்துட்டு ட்ரேடிங் பண்ணுஸ் எல்லாத்துலேயும் இன்டெகிரேட் இன்டெகிரேட் பண்ணுறோம் ஸோ ஒரு பார்த்தா ஒரு அமேசான் இருக்குது ஃப்ளிப்கார்ட் இருக்கணும்னு வந்துட்டு ஸோ வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டாவே எல்லாம் இன்டெகிரேட் ஆயிடுறாங்க சரி அதுவும் தனித்தனியாக வந்துட்டு பண்ணுற அவசியம் கிடையாது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ இதை பார்த்திங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு மெயின் அட்வான்டேஜஸ் சொல்கிறாங்க இந்த ரெண்டு பாருங்க ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் ஆன் ப்ராசஸ் ஸ்டேட்டஸ் ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு ப்ராசஸ் கரண்ட் அந்த ஸ்டேட்டஸ் என்ன நடந்துகிட்டு இருக்குது என்ன போயிட்டு இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு இன்ஃபர்மேஷனோ ப்ரொவைட் பண்ணுது நெக்ஸ்ட் ஆப்டிமைசிங் ஃபினான்ஷியல் ரே ரேசியோஸ் ஸோ பார்த்தோம் வந்துட்டு என்னென்னா ஆப்டிமேசி ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் அப்படிங்க பார்த்தோம் பார்த்தோன்னா அது கரெக்டாக வந்துட்டு அந்த அமௌண்ட்டு இதை பார்த்தோன்னா வந்துட்டு என்னென்னா கரெக்டாக வந்துட்டு அந்த ரேஷியோ வந்துட்டு டிஃபைன் பண்ணுறது சரியா அப்போ பார்த்தோன்னா ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா வந்துட்டு இன்றைக்கி ஒரு ரேட்டு சொல்லுவாங்க உடனே நாளைக்கு வந்துட்டு அதிகமாக சொல்கிறது அப்படி இருந்தால் வந்து வாங்குவாங்களே கெட்ட இது பண்ணக்கூடாது அப்போ கரெக்டாக அந்த ரேஞ்சு அந்த ரேஷியோ வந்துட்டு கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணணும் சரியா ஸோ திடீர்னு நம்ம உயர்த்தணும் அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு என்னன்னா வந்துட்டு வாங்க மாட்டாங்க அப்போ வந்து என்னென்னா கொஞ்சம் வந்துட்டு அப்படியே ஸ்லோ டு ஹை ஓகேவா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்துட்டு என்னென்னா மூவ் பண்ணணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ தி மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசிங் தி இடிஏ ஓகேவா ஸோ தமிழ் அப்படியே சொல்லிடலாம் காகித அடிப்படையிலான பரிமாற்ற செயலாக்கம் மற்றும் பிற மின்னணு தரவு பரிமாற்றத்தின் உள்ளார்ந்த பிரச்சனைகளை தீர்க்க இடிஐ உருவாக்கப்பட்டது இடிஐ அமைப்பை செயல்படுத்துதல் மூலம் ஒரு நிறுவனம் அதன் விநியோகம் தொடர் மீது அதிக கட்டுப்பாட்டை கொண்டிருக்கவும் மேலும் திறம்பட வர்த்தகம் செய்யவும் முடியும் இது உற்பத்தி திறனை அதிகரித்து செயல்பாட்டு

ஊக்குவிக்கிறது இதன் பிற நன்மைகள் என்னென்னா இறுதி பயனர்களுக்கு சேவையை மேம்படுத்துதல் இங்கிருந்தாலும் எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பாக போகும் சேவை உற்பத்தியை அதிகரித்தல் பிழைகள் குறைப்பு பதிலளிப்பு நேரங்களை குறைத்தல் தானியக்க செயல்பாடுகள் செலவுகள் குறைப்பு அனைத்து தொழில் மற்றும் வர்த்தக கூட்டாளிகளை ஒருங்கிணைத்தல் செயல்பாட்டு நிலை பற்றிய தகவல் அளித்தல் நிதி விகிதங்கள் மேம்படுத்துதல் ஸோ இதெல்லாம் வந்து வந்துட்டு என்னன்னா வந்துட்டு இடியோட நன்மைகள் சொல்கிறாங்க ஓகேவா புரிஞ்சுதான் ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது இடிஏ இலை இது நம்ம என்ன பண்ணால் பிஸ்னஸ் டாக்குமெண்ட் பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ட்ரேட் பார்ட்னர் இன்னொரு டே ட்ரேட் பார்ட்னர் வந்து நம்ம என்ன ஒரு கம்பியூட்டர் அது மொபைல் யூஸ் பண்ணால் வந்துட்டு நம்ம என்ன பண்ண எக்ஸேஞ்ச் பண்ண சொன்னோம் ஸோ அதை வந்துட்டு கம்பு கடந்து போகும்போது நம்ம ஆல்ரெடி நெட்ஒர்க்னு சொல்லிட்டோம் இல்லையா ஸோ எதுவாக தான் நெட்ஒர்க் தான் நம்ம பண்ண போகிறோம் என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் ஏதோ போகுதுன்னு சொன்னோம் இல்லையா ஸோ அது என்னென்ன வந்துட்டு என்னென்ன ப்ராசஸை கடந்து ஒரு 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 இருந்து அல்லது ஒரு மொபைல் வந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எலக்ட்ரானிக் டேட் இன்டர்ச்சேஞ்ச் ஆர்கிடெக்சர் ஸ்பேசஸ் ஃபோர் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஸோ அதை இடிங்கிற அந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தா வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸில் பார்த்தா வந்துட்டு ஃபோர் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கு ஸோ சிமெண்டிக் லேயர் ஸ்டாண்டர்ட்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் லேயர் ட்ரான்ஸ்போர்ட் லேயர் பிசிக்கல் லேயர் ஓகேவா ஸோ தமிழை பார்த்தோம்னா பயன்பாட்டு அடுக்கு தரப்பாடுகள் அடுக்கு இடமாற்ற அடுக்கு அதுக்கு பருமா அடுக்கு ஓகேவா அது ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் தி சீரியல் லேயர்ஸ் டிஸ்கிரிப்ஸ் ஹவு டேட்டா ஃப்ளோஸ் ஃப்ரம் ஒன் கம்ப்யூட்டர் டு ஆனத ஓகேவா சொல்லுங்க பாருங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னா சிமெண்டிக் லேயரில் இருக்கும் ஸோ அப்ளிகேஷன் லேவர் பார்த்து அதாவது இது வந்துட்டு டாப் லேயர் சரிங்களா இது டாப்பில் இருக்கும் ஸோ எப்பவுமே பார்த்துட்டு இங்கே இந்த பாட்டம் டு டாப் தான் போகணும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிசிக்கல் லேயர் ஸோ பிசிக்கல் லேயர்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு டைலப் லைனு ஓகேவா டைலப் லைனு இன்டர்நெட் ஐவே ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ட்ரான்ஸ்போர்ட் ஸோ ஃபஸ்ட்டு பிசிக்கல் லேயர் வந்துட்டு என்னன்னா நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற எந்த டேட்டா நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறதோ அதை வாங்கி வந்து வாங்கி வச்சுக்கிறது ஸோ அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்பர் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் ஸோ அது பாயிண்ட் டு பாயிண்ட்டு வேர்டுவேட் எக்ட்ரானிக் இமெயில் இது வேணாலும் பண்ணோம் இந்த மாதிரி ப்ரோட்டோக்கால் ஸூஸ் பண்ணி பண்ணிக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லேயரே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கான ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணுறது ஸோ என்ன மாதிரி டேட்டா அதுக்கு என்ன மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்டாண்டர்டு கிரியேட் பண்ணுறது கிரியேட் பண்ணுறது நெக்ஸ்ட் சிமெண்ட் லயர் வந்துட்டு அப்ளிகேஷன் ஸோ இப்போ அந்த யாருக்கு போய் சேரணுமோ அங்கே போகிறது ஓகேவா ஸோ இதான் வந்துட்டு இயேரிய லேயர்ஸே ஓகேவா இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு சிமெண்டிக்கு என்ன ஒவ்வொரு லேயருக்கு வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஓகேவா சில பார்த்தோம்னா வந்துட்டு இவ்வளோதான் உங்களுக்கு வந்து இது வந்து டூ மார்க் த்ரீ மார்க்கில் கேட்பாங்க ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு இதுதான் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்துட்டு என்னன்னா இடிஐ காம்பனன்ட்ஸ் ஸோ இந்த இடிஐயில் நம்ம வந்து சொன்னோம் கா இது என்ன நம்ம ஃபார்மேட்னு சொல்லுறது என்னென்ன காம்பனன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா ஃபோர் மேஜர் காம்பனென்ட்ஸ் இருக்கு இதில் டூ மா த்ரீ மாதிரி கேட்பாங்க ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்ட் ஃபார்மேட்டு ட்ரான்ஸ்லேட் அண்ட் மேப்பர் கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் ஸோ இது இம்பார்டன்ட் பார்ட்ஸ் டு சென்டிங் பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ் ஒன் ட்ரேட் பார்ட் டு அனதர் எலக்ட்ரானிக்கலி ஓகேவா ஸோ ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்ட் ஃபார்மேட் அப்படிங்கும்போது ஒரு அது என்ன ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்னா அது ஒரு ஸ்டாண்டர்டாக ஃபார்மேட் கொடுக்குது ட்ரான்ஸ்லேட் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது மேப்பர்னா மேட்ச் பண்ணுறது யார் என்ன கேட்டாலும் அதுக்கு மேட்ச் பண்ணி கொடுக்குறது கம்யூனிகேஷன் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியாது வந்துருச்சா இல்லையா நம்ம கம்யூனிகேஷன் நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்னா நம்ம கம்யூனிக் கம்யூனிகேஷ் பண்ணுறதுக்கான அந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகிறதுக்கான நெட்வொர்க் வேணும் நெட் வேணும் இல்லையா இன்டர்நெட்டு அதான் அவங்க சொல்கிறாங்க ஸோ இது சார் அது இடிஐ காம்பனன்ஸு ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா இடிஐ உறுப்புகள்னு சொல்லுவோம் நான்கு முக்கிய உறுப்புகள் உள்ளன அது அப்படியே வந்துட்டு இங்கிலீஷில் தான் வரும் ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்ட் ஃபார்மேட்டு ட்ரான்ஸ்லேட்டர் நிறைய மேப்பர் கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா அப்படினா வந்து இடிஏ ஸ்டாண்டர்ட்ஸு ஸோ இடிஏ ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா வந்துட்டு அந்த ஸ்டாண்டர்ட் பற்றி அதாவது இப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம இடிஏ ஸ்டாண்டர்ட் வந்து வந்தது ஃபைனல் வந்துட்டு எப்படி வந்து இந்த ஸ்டாண்டர்ட் வந்தது அப்படி என்னென்னலாம் முன்னாடி வந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி வந்து டெவலப்மெண்ட்ஸ்லாம் வந்தது ஸோ க்ரோத் ஆஃப் இடிஏ ஸ்டாண்டர்ட்

இடிஏ ஸ்டாண்டர்ட்ஸ் ஸோ என்னென்ன அஸ்பெக்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா அது எல்லாமே நம்ம எழுதணும் என்னன்னா வந்துட்டு பேசிக் ஸ்டாண்டர்டு கோட் ஸ்டாண்டர்டு மெசேஜ் ஸ்டாண்டர்டு டாக்குமெண்ட் ஸ்டாண்டர்டு மேனேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் ஸ்டாண்டர்ட் கம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்டு செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் ஸோ தி டிஃப்ரெண்ட் யூ யூஸ் இருந்து ஸ்டாண்டர்டு ஓகேவா ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் இடிஎஸ் ஸ்டாண்டர்ட் வாசி டிடிசிசிசிசிசிசி நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிவிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா வந்துட்டு என்னன்னா வப்ளீஸ் பேர் டேட்டா டேட்டாடினேன் கமிட்டி ஸோ யார் வப்ளீஸ் பண்ணாங்கன்னா வந்துட்டு இந்த டிடிசிசி அதாவது டேட்டா டேட்டாடிங் கமிட்டி தான் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்க தான் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணாங்க சோ எந்த இயர் அப்படின்னு வந்துட்டு நைன்டீன் செவன் முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் தென் அதர் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் டெவலப்பிங் யூனிக் ஸ்டாண்டர்ட்ஸ் பேசுகிற அப்போ பார்த்தோம்னா நம்ம நான் அவனை கண்டுபிடிக்கிற அப்படின்னா இன்னொரு தான் பண்ணணும் அவன் அதை கண்டுபிடிச்சா நான் அவனை கண்டுபிடிக்கும் அப்படின்னு பண்ணுவான் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிக் ஸ்டாண்டர்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தென் இண்டிஜுவல் நீட்ஸ் பார்த்தீங்கன்னா வின்ஸ் இன் வேர் ஹவுசிங் இண்டஸ்ட்ரி சரியா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் இடியே ஹேஸ் பிகம் மோர் மேச்சர் தி டார்கெட் ஆஃப் ட்ரேடிங் ஆப்ரேஷன்ஸ் இஸ் ஆஃப் நாட் லிமிட் டு ஏ சிங்கிள் இண்டஸ்ட்ரி ஸோ பார்த்தோம்னா வந்து சிங்கிள் இண்டஸ்ட்ரி வந்துட்டு வந்துட்டு நிறைய தேவை நிறைய ஃபார்மேட்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு இன் நைன்டீன் செவன்டி இது அமெரிக்க நேஷனல்

என் இடிஃபேக்ட்டே ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா யூன் இசி எது சொன்னாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு டிடிசிசி கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு இடிஃபேக்ட்டா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்துட்டு ரெண்டாவதாக பார்த்தோன்னா வந்துட்டு உங்களுக்கு ஆன்சி எக்ஸ்ட்ரூவலு அதுக்கப்புறம் ஜிடி டிஐ அப்புறம் யுஎன்இசியை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் யுஎன் இடிஃபேக்டிஸ் அஃபீசலே வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணாங்க தி மோஸ்ட் வெயிலி யூஸ்ட் இடிஐ மெசேஜ் ஸ்டாண்டர்ட்ஸ் அது யூனிட் நேஷன்ஸ் இடிஃபேக்ட் அண்ட் தி ஏன்சி ஸோ இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற இடி ஸ்டாண்டர்ட் என்னன்னு அப்படின்னா வந்துட்டு யூஎன் அதாவது யூனிட் நேஷன்ஸ் யூஎன் இடிஃபாக்ட்டு ஸோ தட் மீன்ஸ் இதை தான் சொல்கிறாங்க யூன் இடிஃபேக்ட் அண்ட் தி ஆன்சி எக்ஸ்ட்ரே நம்ம மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற வந்துட்டு என்னென்ன நமக்கு ஸ்டாண்டர்ட்ஸ்ஸு ஓகேங்களா ஸோ கொடுத்துருக்காங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கான்செப்ட் பேசிக் கான்செப்ட் இஎன் எரிஃபேக்டோட நமக்கு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு க்ரோத் ஸோ இந்த இதே ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டு என்னென்னலாம் வந்தது ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்தது அப்படின்னு நம்ம கொடுத்தாங்க ஸோ இது பார்த்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எனது கான்செப்ட் அது இரிஃபேக்டோட கான்செப்ட் என்ன நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யூஎன் இரிஃபேக்ட் அண்டு நம்ம ஆன்சி எக்ஸ்டோன்னு சொன்னோமா ஸோ அதில் வந்துட்டு யூஎன் இரிஃபேக்ட் மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ யூஎன் அப்படின்னா வந்துட்டு யூனிட் நேஷன்ஸு ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஜெண்டர் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணவே போதும் சரியா ஸோ கான்செப்ட் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாக கிடையாது எந்த எல்லாம் என்ன கொண்டு வந்தாங்க அவ்வளோதான் சரியா மொத்தம் நாலு இது கொண்டாங்க என்னென்னு பார்த்துட்டு போதும் யூஎன் இடிஃபாக்ட் நம்ம பார்த்தலாம் யூனிட் எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்ச்சேஞ்ச் பார் அட்மிஷன் அட்மினிஸ்ட்ரேஷன்

ஸ்டாண்டர்ட்ஸ் கேட்டலாக்ஸ் அப்படி ガइडलाइंस फॉर எலக்ட்ரானிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டேட்டா बिटवीन இன்டிபெண்டன்ட் நிறைய வந்து உங்களுக்கு என்னன்னா புரோசீஜர்ஸ்லாம் வந்து நிறைய ガइडलाइंसலாம் வந்து கேட்டலாக்ல ப்ரொவைட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க சரியா சோ இது வந்து பாத்தீங்கன்னா லோகோ ஓகே சோ இட் இஸ் எ கிராஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் டேட்டா ஃபார்மேட் ஆஃப் எலக்ட்ரானிக் டேட்டா ஃபார் கமர்சியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஃபர்தர் டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் கோஸ்திரோதி யுனைட் நேஷனல் ஸ்டெண்டர் ஃபர் டேட் ஃபெசிலிடன் தி எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் யூஎன் சிஎஃப் ஃபேக்ட் சிஇ ஃபேக்ட் விச் இஸ் அப்லேட்டட் வித் யூஎன் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் யூரோப்பு ஓகேவா ஸோ இதான் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு கான்செப்ட் யூ அண்ட் இடிஃபேக்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஎன் சிஇ ஃபேக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா அப்ளிகேட் பண்ணாங்க சரியா ஸோ கிராஸ் இண்டஸ்ட்ரி ஸோ அதெல்லாம் வந்துட்டு இடையில இருக்கிறவங்களா அதுக்கு கொண்டு வந்தாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இடிஃபேக்ட் டேரக்டரிஸ் ஸோ இடிஃபேக்ட் டேரக்டரிஸ் பார்த்தோம்னா வந்துட்டு ஸோ இடிஃபேக்ட் டேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்தோம்னா உங்களுக்கு என்னென்னா அவ்வளோதான் கொஞ்சம் தான் இருக்குது சரிங்களா ஸோ அவ்வளோதான் வந்துட்டு உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இதோடவே உங்களுக்கு என்னென்னா வந்துட்டு லெசனே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆக போகுது சரியா நம்ம கம்ப்ளீட்டே பண்ணிடலாம் ஸோ ரெண்டு கிளாஸஸ்லையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ பார்த்தோன்னா என்னன்னா வந்துட்டு இடிஃபெக்ட் டேரக்ட்ரீஸு ஸோ இது ஃபுல்லாக என்னன்னா வந்துட்டு நம்ம வந்து என்னென்னா இருக்கு அப்படிதான் நம்ம கொடுத்துருக்காங்க நம்ம இந்த 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 ஒரு இது ஒரு ஃபைவ் மார்க் சரியா இது ஃபைவ் மார்க் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லுவாங்க சிதா ஸோ நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளேஷன் பார்த்துடும் இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதில் இஃபெக்ட் டேரக்ட்ரிஸே ஸோ என்னென்ன டேரக்டர்ஸ் இருக்குன்னா டேரக்ட்ரிஸே திஸ் வில் பி ரிஸ் ரிலீஸ்ட் டுவைஸ் அல்ல இயரே ஸோ பார்த்தோம் வந்துட்டு இடிஃபெக்ட் டேரக்டிஸ்ங்கிறது வந்துட்டு இடிஃபை அது இடிஃபெக்ட் இருக்கிற ஒரு காம்போனென்ட் சரி அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு காம்போனெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் கொடுக்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ரிவைஸ் பண்ணுவாங்க ஸோ எப்படி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு என்னன்னா வந்துட்டு ரிவியூ பண்ணுவாங்க ஆன் ஃபஸ்ட் ஏப்ரல் அண்டு ஃபஸ்ட் அக்டோபர் டூ இன்க்ளூடிய நியூ ஆர் அப்டேட் எக்ஸசைஸ் ஸோ டுவைஸ் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஏப்ரல் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அக்டோபர் ஸோ இன்க்ளூட் நியூ ஆர் அப்டேட் எக்ஸிஸ்டிங் எடிஃபெக்ட் மெசேஜஸ் ஸோ நியூவாக இருந்தாலும் சரி அது அப்டேட் ஆல்ரெடி இருக்கிறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எது எல்லாத்தையும் வந்துட்டு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ரிவைஸ் பண்ணுவாங்க எடிஃபெக்ட் டேரட்டிஸ் ஆ நேம்ஸ் லைக் இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி சீக்கிரட்டாக பண்ணுறது சரிங்களா ஸோ என்ன மற்றவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணிடுவாங்க அவங்க எடுத்து பண்ணிக்கிட்டு அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது எல்லாமே சீக்கிரட்டாக பண்ணுறதா கொடுத்துருக்காங்க அதுதான் வந்துட்டு என்னன்னா வந்துட்டுங்க டி பாயிண்ட் ஒன் எயிட் பி நம்ம எப்படி வந்துட்டு நம்ம கோட்வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் சீக்ரெட்ஸில் வந்துட்டு சைஃபட் எக்ஸ்ட்ரா மாதிரி பண்ணணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் ஸோ டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேரக்டர் எயிட்டீன் இயர்ஸு இயர் அண்டு ஏ ஏ பார் பின்னா வந்து இண்டிகேட்ஸ் தி மந்த் ஆஃப் ரிலீஸு சரியா மந்த் ஆஃப் ரிலீஸு ஓகேவா ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்க்க போது எடிஃபெக்ட் சப்செட்டு ஸோ எடிஃபெக்ட் சப்செட் அப்படிங்க போது பார்த்தீங்கன்னா ட்யூ டு தி காம்ப்ளெக்ஸிட்டி பிராஞ்சஸ் ஸ்பெசிஃபிக் சப்செட்ஸ் ஆஃப் எடிஃபெக்ட் ஹேவ் டெலப் டெவலப்டு தி சப்செட் ஆஃப் எடிஃபெக்ட் இன்லூட் ஒன்லி ஃபங்க்ஷன்ஸ் லெவன் டூ ஸ்பெசிக் இவ் குரூப்ஸ் ஸோ அதை பார்த்தினா வந்துட்டு என்னன்னா இப்படி குரூப்பு சரியா ஸோ பார்த்தோன்னா ஷார்ட் நேம் ஸோ ஸோ பார்த்தோன்னா சப்செட்னா ஷார்ட் நேம் நம்ம அப்படி சப்டைகள் கொடுக்க மாதிரி ஷார்ட் நேமு ஸோ நம்ம எப்படி வந்துட்டு என்னன்னா வந்துட்டு நம்ம கூகுள் சாரி இப்போ என்ன கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு ஷார்ட்டாக நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் டாட் காம் கமர்சல் ஆர்கனைசேஷன் அப்படின்னா நம்ம டாட் காம் கொடுக்குறோம் ஸோ அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸோ என்னென்னா ஷார்ட்டாக கொடுக்குறது சிஇஎஃப்ஐசி நம்ம இருந்தது அப்படின்னா நம்ம என்னோ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இடி எஃப்யூஆர்என் அப்படின்னா வந்து ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரி இடி கேஸ் அப்படின்னு வந்துட்டு கேஸ் பிஸ்னஸ் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஷார்ட் நேம் வச்சுக்கிறது நெக்ஸ்ட் பார்த்தா வந்துட்டு இடிஃபாக்ட் ஸ்ட்ரக்சரு ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இடிஃபேக்ட்டு ஸ்ட்ரக்சரு ஸோ அவ்வளோதான் வந்துட்டு இடிஃபாக்ட் ஸ்ட்ரக்சர் வருது ஓகேவா ஸோ அதில் பார்த்தோம்னா வந்துட்டு என்னென்னலாம் வந்துட்டு உங்களுக்கு அதில் வந்துட்டு நமக்கு இருக்கே உள்ள என்னென்ன காம்பனன்ஸ்லாம் வந்துட்டு எரிஃபெக்ட் ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எடிஃபெக்ட் ஸ்ட்ரக்சரில் பார்த்தோன்னா எடிஃபெக்ட் ஈஸியாக ஹைராக்கியல் ஸ்ட்ரக்சர் வேதி டாப் லெவல் ஈஸ் ரெஃபர் டு ஈஸ் ஏன் இன்டர் சேஞ்சு ஸோ இதில் பார்த்தோன்னா டாப் லெவல் லோயர் லெவலாக இருக்குது ஸோ டாப் லெவல் நம்ம என்ன ரெஃபர் பண்ணுறோம் இன்டர் லெவல்னு சொல்லுவோம் அண்ட் லோயர் லெவல்ஸ் கண்டிப்பாக மல்டிபிள் மெசேஜஸ் ஸோ லோயர் லெவல் ஃபுல்லாக மெசேஜஸ் இருக்கும் டாப் லெவல் ஃபுல்லாக இன்டர் இருக்கும் தி மெசேஜ் இந்த மெசேஜஸ் கன்சிஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் செக்மெண்ட்ஸ் ஸோ மெசேஜஸ் பார்த்தாலும் செக்மெண்ட்ஸ் இருக்கும் விச் இஸ் இன்டர்ன் கன்சிஸ்ட் ஆஃப் காம்போசிட்ஸ் அப்போ மெசேஜில் வந்துட்டு செக்மெண்ட் இருக்கும் செக்மெண்ட்டில் காம்போஸ் இருக்கும் தி ஃபைனல் இன்டர் ஹைட்ரேஷன் இஸ் ஏ டேட்டா எலமெண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த காம்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டேட்டா

அது நமக்கு தெரியாது ஸோ நம்ம பார்க்கறது பார்க்கறதுக்கு எல்லாமே வந்துட்டு ஆர்டர் கொடுக்குறோம் பண்ணுறோம் அதுக்குள்ளெல்லாம் நிறைய வேலைகள் இருக்குது சரிங்களா சில பார்த்தா வந்துட்டு டயக்ராம் இந்த ஸ்ட்ரக்சர் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹையஸ்ட் லெவல் லோ லெவல் சொன்னோம் ஹையஸ்ட் லெவல் ஃபுல்லாகவே இன்டர்ச்சேஞ்சுன்னு சொன்னோம் ஸோ இது ஃபுல்லாக இன்டர்ச்சேஞ்சு கொடுத்துருக்காங்களா ஸோ இன்டர்ச்சேஞ்செல்லாம் கொடுத்துருக்காங்க சிக்கியூரில் பார்த்தோம்னா லோஸ்ட் லெவல் ஃபுல்லாக வந்துட்டு என்னதுன்னா மெசேஜஸ் இருக்கும் ஸோ அந்த மெசேஜஸ்ல பார்த்தோன்னா செக்மெண்ட்ஸ் இருக்கும் அது செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா காம்போஸ்ட் இருக்கும் அதுக்குன்னு வந்துட்டு டேட்டா எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னோம் ஸோ அது ஒவ்வொன்றும் பற்றி என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரியா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் லெவல் இன்டர்ச்சேஞ்சுனா பஸ் ஆஃப் டேட்டா பெட்டுவின் செக்மெண்ட்ஸ் யூஎன்பி யுஎன்இ செட்டு சரிங்களா நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்னா பிஸ் ஆஃப் டேட்டா பெட்வின் செக்மெண்ட்ஸ் ஸோ அந்த செக்மெண்ட் கடையில் நடக்கிறது மெசேஜஸ்னா பஸ் ஆஃப் டேட்டா பெட்டவின் செக்மெண்ட்ஸ் யூஎன்ஹெச் அண்ட் யூஎன்டி செக்மெண்ட் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளாக் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆஃப் சிம்பிள் அண்டு காம்போஸ்ட் எலமெண்ட்ஸ் காம்போசிட் எமெண்ட்

இடிஃபாக்ட் மெசேஜ் ஆகுது சாரி இடிஃபேக்ட் இன்டர்ச்சேஞ்ச் இடி இன்டர்ச்சேஞ்ச் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எதில் ஸ்டார்ட் ஆகி எதில் எண்ட் ஆகுனா யூஎன்பியில் ஸ்டார்ட் ஆகி யூஎன் இசெட்டு சரி இதெல்லாம் வந்து கோட் வேர்ட்ஸ் நீ ஜஸ்ட் தெரிஞ்சுட்டா போதும் நெக்ஸ்ட் எடிஃபெக்ட் மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா தி பேசிக் ஸ்டாண்டர்டைசேஷன் கான்செப்டாக விடிஃபெக்ட் இஸ் தட் ஆர் யூனிஃபார்ம் மெசேஜஸ் டைப்ஸ் கால்டு யூனிட்டட் நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் மெசேஜ் ஸோ என் சோ கால் சப்ஸஸ் தி மெசேஜ் டைப்ஸ் கேன் பி ஸ்பெசிஃபை டீப்பர் இன் தட் கேட்டஸ்ட்ரிஸ் டிபெண்ட் ஆன் தி செக்டா தி மெசேஜஸ் டைப்ஸ் ஆல் ஆஃப் விச் ஆல்வேஸ் ஹவ் எக்ஸாக்ட்லி ஒன் நிக் நேம் கன்சிஸ்டிங் ஆஃப் சிக்ஸ் அப்பர் கேசஸ் ஸோ மெசேஜில் பார்த்தோன்னா வந்துட்டு இதுக்கு இது இதாக வந்துட்டு என்னென்னா வந்துட்டு உங்களுக்கு யூனிஃபார்ம் மெசேஜ் இது காமன் காமன் ஃபார்மேட்டு யூஎன்எஸ்எம் அப்படிங்கிறது ஸோ இதில் பார்த்தோம்னா வந்துட்டு சப்செட் நிறைய இருக்கும் ஸோ இந்த மெசேஜ் டைப்பில் பார்த்தோம்னா எப்பவுமே வந்துட்டு எக்ஸாக்டாக வந்துட்டு ஒரு நிக் நேம் இருக்கணும் அந்த நிக் நேமில் பார்த்தனா சிக்ஸ் அப்பர் கேஸ் இங்கிலீஷ் ஆல்ஃபேபிட்ஸ் ஸோ சிக்ஸ் அப்பர் கேஸ் ஒயர் கேஸ் இருக்கிறது கேபிட்டல் லெட்டரில் இங்கிலீஷ் ஆல்ஃபேபிட்ஸ் வரணும் சரியா இந்த மெசேஜ் பிகின்ஸ் வித் யூஎன்ஹெச் அண்டு எனது யூஎன்டி ஸோ இது வந்து ஒன் மார்க் கேட்பாங்க ஸோ இந்த மெசேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க டூ கம்ஃபர்ம் ரிஜெக்ட் மெசேஜ் கண்ட்ரோல் அண்டு என்னென்னா வந்துட்டு அப்பராக் ஆக் மெசேஜஸ் ஆர் சென்ட் ஓகேவா ஸோ கண்ட்ரோல்னா சின்டாக்ஸ் அண்டு கன்ஃபர்மேஷன் ஆஃப் அரைவல் ஆஃப் மெசேஜ் அப்பர் ஆக் அப்படின்னா வந்துட்டு டெக்னிக்கல் எரர் அதாவது ரிசீவ் கரெக்டாக இருக்குது எவ்வளோ எதுவும் ஸ்மூத்தாக போகுது எந்த ப்ராப்ளம் இல்லைனா வந்துட்டு கண்ட்ரோலே ப்ராப்ளம் இருக்குது டெக்னிக்கல் எதாவது ப்ராப்ளம் இருக்கு எரர் இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஆப் ரேக் ஓகேவா ஸோ அந்த இது வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா எக்ஸ்சேஞ்சு ஸோ சிஆர் அதாவது பார்த்தீங்கன்னா சிஆர் எல்லாம் மல்டிபிள் கிரெடிட் அட்வைஸு டிஇஎல் எஃப்ஆர்னா டெலிவரி ஃபோர்காஸ்ட் ஐஎஃப்டி எம்பிஸ்னா புக்கிங் இன்ஃபர்மேஷன் சரியா ஸோ இதெல்லாம் வந்து அதில் வந்துரும் மெசேஜஸில் வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடிஃபாக்ட் செக்மெண்ட்டு செடிஃபல் செக்மெண்ட் அப்படின்னா இட் இஸ் சப்செட் ஆஃப் மெசேஜஸ் செக்மெண்ட் இஸ் த்ரீ கேரக்டர் ஆஃப் மாதிரி கோடு ஸோ செக்மெண்ட்டில் பார்த்தோம்னா அங்கே எல்லாமே நம்ம நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுனா அங்கே வந்துட்டு சிக்ஸ் டிஜி சிக்ஸ் இது வரணும் அதில் வந்துட்டு இங்கிலீஷ் ஆக அப்பர் கேஸில் ஆக கேரக்டர்ஸ்லாம் வரணும் நம்ம சொன்னோம் இல்லையா அதே மாதிரி இங்கே இருப்பது செக்மெண்ட்டில் பார்த்தோன்னா த்ரீ கேரக்டர் செக்மெண்ட் அப்படிது த்ரீ கேரக்டர் ஆல்ஃபா நியூமரி கோடு சரியா த்ரீ கரெக்டர் இருக்கிற ஆல்ஃபா நியூமரி கோடு வி செக்மெண்ட்ஸ் ஆர் லிஸ்டட் இன் செக்மெண்ட் டேபிள்ஸ் செக்மெண்ட்ஸ் மே கண்டென்ட் ஒன் ஆர் செவரல் ரிலேட்டட் யூஸ் ஆர் டேட்டா எலமெண்ட்ஸ் ஓகேவா செக்மெண்ட் செக்மெண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் எடிஃபர்ட் எலமெண்ட்ஸ் பார்த்து எலமெண்ட்ஸ் ஆர் தி பீஸ் ஆஃப் ஆக்சுவல் டேட்டா ஸோ அது இப்போ பார்த்தோன்னா ஆக்சுவல் டேட்டாவோட பீஸ் பீஸாக வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணியிருப்போம் தீஸ் டேட்டா எலமெண்ட்ஸ் மேபி எதர் சிம்பிள் ஆர் காம்போசிட் ஸோ அந்த டேட்டாவில் கம்பைன் கம்பைன் ஆகி சிம்பிள் ஆகிறது காம்பஸ்டரா மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா மாறினா செக்மெண்டாக மாதிரி அதுக்கப்புறம் என்ன செக்மெண்ட்டு தான் போயிட்டு மேலே போயிட்டு இன்டர்சேஞ்ச் ஆகுது டேட்டா இன்டர்ச்சேஞ்ச் ஆகுது ஓகேங்களா அது அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ உங்களுக்கு உள்ள ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இஸ் அப்படி ஒரு எக்ஸாம்பிள் இடிஃபாட்டு மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிடிஎம்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னு நீங்கள் வந்துட்டு படிச்சிக்கிட்டா போதும் ஓகேவா சார் ஜஸ்ட் ஒரு டைம் நீங்கள் பார்த்துட்டா போதும் எக்ஸாமுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டூ நாட் த்ரீ அப்படின்னு ஒரு எலமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ டூ நாட் த்ரீ பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா டி நம்ம எயிட்டின் பின்னா நம்ம சொன்ன சினா ஒய் ஒய்ஒனா இயர் எம்எம்னா மன்த் டிடினா டேட்டு ஹெச்ஹெச்னா அவர் எம்எம்னா மினிட் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதனுடைய மெசேஜஸ் உள்ளே இருந்தால் ஃபார்மேட்டு நெக்ஸ்ட்டு இடியே செப்பரேட்டர்ஸ் அப்படின்னா இடி கேட்பேன் இது ஒரு த்ரீ மார்க்கில் வரும் உங்களுக்கு ஸோ ஃபேக்ட் ஹேஸ் தி ஃபாலோவிங் பன்ச்சுவேஷன் மாஸ்ட் டேட்டா யூஸ் ஏஸ் ஸ்டாண்டர்டே அப் செப்பரேட்டர் சார் செப்பரேட்டர் அப்படிங்கிறது வந்து பஞ்சுவேஷன் தான் ஸோ என்னென்ன வந்து பஞ்சுவேஷன் யூஸ் பண்ண போனால் சரி ஸ்டாப்புமெண்ட் டெர்மினேட்டர்னு நம்ம சொல்லுவோம் ப்ளஸ் என் ப்ளஸ்னால் செக்மெண்ட் டேக்கான்ட்டு டேட்டா டேட்டா இல்லை மட்டும் செப்பரேட்டர் கோலன் அப்படிங்கிறது காம்பனெண்ட் டேட்டா இல்லை மட்டும் ஸோ பார்த்தீங்கன்னா சோ பிளஸ்ங்கிறது டே செக்மெண்ட் டேட்டாவையும் செக்மெண்ட் டேக் அண்டு டேட்டா எல்லாமெட்டு செப்பரேட்டா ரெண்டுக்கும் கோலன் அப்படி காம்பனண்ட் டேட்டாவே எலமெண்ட் செப எமெண்ட்டே வந்துட்டு செப்பரேட் பண்ணுறது கொஸ்டின் மார்க் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் கரெக்டாக இதெல்லாம் ஒன் மார்க்கில் கேட்பாங்க கொஸ்டின் மார்க் எந்த யூஸ் பண்ணுற அப்படின்னா ரிலீஸ் கரெக்ட்டு பீரியட் டாட் சரியா அந்த டாட்னா டிசிமல் பாயிண்ட் ஓகேவா சோ இதெல்லாம் வந்து என்னன்னா எடிஃபர்ட் இடியே செப்பரேட்டு சரி ஓகேவா ஒரு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு இடியை வந்துட்டு ஒரு இடிய ஸ்டாண்டர்ட் அதாவது ஒரு இடிய ஸ்ட்ரக்சர் அப்படின்னா வந்துட்டு எப்படி இருக்கும் ஒரு மெசேஜ் நம்ம வந்துட்டு ஒரு பிசினஸ் டாக்குமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா இப்படிதான் இருக்கும் இப்படிதான் அந்த டாக்குமெண்ட் இருக்கும் சரியா ஒரு ஆர்டர் அனுப்புறது நம்ம வந்துட்டு நான் வந்துட்டு என்னுடைய பர்சனல் டீ இன்ஃபர்மேஷன் வந்துட்டு வந்துட்டு டீடைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுறது நான் பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்துட்டு எதாவது நான் டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது ஆர்டராக இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு சீக்கிரட்டான ஃபைலாக இருக்கலாம் அது எது வேணாலும் கான்ஃபிடன்ஷியல் ஃபைல் எது வேணாலும் இருக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கிறது இதுதான் வந்துட்டு என்ன உங்களுக்கு என்னது உங்களுக்கு இடிஐ டாக்குமெண்ட் தட் மீன்ஸ் பிஸ்னஸ் டாக்குமெண்ட்டு ஓகேங்களா இதுதான் நமக்கு புரியுதா எதுவுமே புரியாது ஆனால் பார்த்திங்கன்னா இந்த அஸ்டாவுக்கு ஒரு மீனிங் இருக்குது கொஸ்டின் மார்க்கு ஒரு மீனிங் இருக்குது யூஎன்இ அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம நம்ம என்ன சொல்ல மெசேஜ் இல்லையா நம்ம மேலே பார்த்து பார்த்தா வந்துட்டு நம்ம செக்மெண்ட்டில் வந்துடும் இல்லையா அப்போ செக்மெண்ட் இடையில ப்ளஸ் ப்ளஸ் போட்டுக்கு மாதிரி இதெல்லாம் எல்லாமே வந்துட்டு நமக்கு என்னென்னா ப்ளஸ் நமக்கு வந்துட்டு என்னென்னா எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறது நமக்கு செப்பரேட் பண்ணுறது சரியா ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு மீனிங் இருக்குது ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா ஒரு ஈடிஏ டாக்குமெண்ட் இருக்கும் பிஸ்னஸ் டாக்குமெண்ட் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா புரிஞ்சுதா ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா வந்துட்டு உங்களுக்கு யூஎன் இடிஃபேக்டா ஸோ இதில் பார்த்தோன்னா வந்துட்டு ஒவ்வொன்று நம்ம தமிழில் சொல்லணும் ஸோ யூஎன் இடிஃபே இடிஃபேக்டில் பார்த்தீங்கன்னா யூனிட்டேஷன்ஸ் எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் காமர்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அதில் பார்த்தோம்னா ஐக்கிய நாடுகள் சபையின் மேற்பார்வையின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு சர்வதேச இய திறனியாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு யுஎன் இடிஃபெக்ட் சர்வதேச தரப்படுதல தரப்படுத்தலுக்கான அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டது இதில் சர்வதேச சார்பில் ஒப்புக்கொண்ட தரப்பாடுகள் அட்டவணைகள் மற்றும் தற்சார்பு கணினி இடையே உள்ள கட்டமைக்கப்பட்ட தரவுகளின் மின்னணு பரிமாற்றத்திற்கான வழிகாட்டுதல்கள் ஆகியவை அடங்கும் இது வணிக பரிவர்த்தனைகளுக்கு சர்வதேச தரத்திலான பல தொழில்துறை மின்னணு தரவு தரவு பரிமாற்ற தரப்பாடுகளாகும் மேலும் இந்த தரப்பாடுகளின் பராமரிப்பு மேம்படும் ஐக்கிய நாடுகள் சபையின் ஐரோப்பியான பொருளாதார ஆணையத்துடன் இணைந்த ஐக்கிய நாடுகள் சபையின் வர்த்தக வசதி மற்றும் மின்னணு வர்த்தகத்திற்கான பொருளாதார ஆணையம் மேற்கொண்டுள்ளது ஓகேவா பார்த்தோன்னா இது வந்துட்டு கோப்பகம் டைரக்டரிஸ் சொல்லுவோம் ஓகேவா அதில் பார்த்தோன்னா இடிஐ எடிஃபாக்ட் பதிப்புகள் கோப்பகம் என்றும் அளிக்கப்படும் இடிஐ பதிப்புகள் வந்துட்டு கோப்பகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எடிஃபக்ட் கோப்பகத்தில் புதிய செய்திகளை சேர்க்கிறது புதுப்பிக்க ஏப்ரல் ரெண்டு தடவை நம்ம சொன்னால் ஏப்ரல் ஒன்றாம் தேதி மற்றும் அக்டோபர் ஒன்னாம் தேதி வந்து வருடத்திற்கு நிறுவனம் வந்து திருத்தி அமைக்கப்படும் டி வந்து கோப்பகத்தை குறிக்கிறது என்பது ஆண்டயம் ஏங்க பதினெட்டு என்பது ஆண்டயம் ஏபி பி மாதத்தை நம்ம சொல்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தா இடிஃபெக்ட் தான் தமிழர் துணைத் தொப்புன்னு சொல்கிறோம் சிக்கப்பாடு காரணமாக துறை சார்ந்த இடிஃபெக்ட் துணைத் தொகுப்புகள் உருவாக்கப்பட்டன இடிஃபெக்ட் இந்த துணை தொகுப்புகள் குறிப்பிட்ட பயனர் குழுக்களுக்கு செயல்பாடுகளை மட்டுமே உள்ளடக்கி இருக்கும் எடுத்துக்காட்டு இ சிஇஎஃப்ஐசினா ரசாயன தொழில்துறை ஓகேவா சிந்தி மாதிரி தான் வந்து சப்செட் இருக்கும் சப்டைட்டில் மாதிரி நெக்ஸ்ட் இடிஃபெக்ட் ஸ்ட்ரக்சர்னா தமிழக கட்டமைப்பு இடிஃபெக்ட் ஒரு படிநிலை அமைப்பாகும் இடிஃபெக்டின் மேல்நிலை அமைப்பு பரிமாற்றங்கள் என்றும் குறிப்பிடுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரிமாற்றங்கள் செயல்பாடு குழுக்களை உள்ளன செயல்பாடு குழுக்களை பல பிரிவுகளை உள்ளடக்க தகவல்களை கொண்டுள்ளன பிரிவுகள் கலப்பு கூறுகளால் ஆனது இறுதிநிலை அமைப்பு ஒரு அது ஒரு தரவுக்கூறு அதாவது கடைசியாக வர்றதா வந்துட்டு ஒரு டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இடியை பரிமாற்றம் இட்டச்சேஞ்சுனா பரிமாற்றங்கள் என்றும் ஒரே எனவும் ஒரே எனவும் அழைக்கப்படுகிறது இடிஃபாக்ட் கட்டமைப்பின் உயர்மட்ட நிலை பரிமாற்றமாகவும் ஒரு பரிமாற்ற பல தகவல் கூறுகளை கொண்டிருக்கக்கூடும் இது யுஎன்பியில் தொடங்கி யுஎன்இஸ் எட்டின் முடிவடைகிறது முடிவெடுகிறது தகவல் குறை மெசேஜ் யுனி இடிஃபாக்டின் அடிப்படை தரநிலை கருத்து யுனைட் நேஷனல்ஸ் ஸ்டாண்டர்ட் மெசேஜ் யுஎன்எஸ்எம் எனப்படும் சீரான தகவல் கூறுகளாகவும் துணை தொகுப்புகளில் துறையை பொறுத்து தகவல் வகைகளின் பண்புகளை ஆழமாக குறிப்பிடலாம் ஒவ்வொரு இடிபல்ட் தகவலும் தனித்து ஆறு பெரிய எழுத்துக்களால் இதெல்லாம் வந்து இம்பார்டன் இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டா போதும் ஈஸியாக இருக்கும் ஒரு இடிபல்ட் தகவல் ஒரு யூஎன்ஹெச்சில் தொடங்கி யூஎன்டி முடிவடையும் இடிபல்ட் தகவல்களில் சேவை தகவல்கள் தரவு பெற அழைக்கலாம் சேவை தகவல்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை உறுதிப்படுத்த நிறைய சேவை தகவல்கள் அணுகப்படும் ரெண்டு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆப்பாக இருக்குது ஸோ சொ சொட்டு சொட்டோரில் தனி சரிபார்ப்பு மற்றும் தகவலின் வருகையை உறுதிப்படுத்துது ஆப்ராக்னா தொழில்நுட்ப பிற செய்திகள் மற்றும் ஒப்புகை பரிமாற்ற தரவு சேவை தகவல்கள் தவிர பிற தகவல் கூறுகள் பரிமாற்ற தரவுகள் என்னப்படும் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா சோமெண்ட் கிட்ட அட்வைஸ் பிரிவுக்கு முந்தைய இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கோம் ஓகே அதுக்கப்புறம் டயக்ராம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் செக்மெண்ட் இனிஃபாக்ட் பிரிவு செக்மெண்ட்னா இனிஃபாக்ட் பிரிவு என்பது தகவல் குறையின் பகுதியாகும் பிரிவுகள் ஒன்று அல்லது பல தொடர்புடைய பயனாளர் தரப்பு குறிப்புகளை கொண்டிருக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரீவா டவனை செக்மெண்ட் டேபிள்னா பிரிவாட்டவனை தகவல் குறுகளின் பட்டியலாகும் இதில் தகவல் குறு பெயர் அதன் விளக்கம் பாப்பசி டாக்ஸி டாக்ஸ்

உணர்த்திக்கல சீட் என்ன வந்து ஜீரோ வந்து பத்து இது வேணாலும் வரலாம்னு சொல்லுது ஓகேவா அதுக்கப்புறம் இடிஃபெக்ட் கூறுகள் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இடிஃபெக்ட் கூறு என்பது கூறுகள் என்பது தரவுகளின் துணுக்கு ஆகும் இந்த தரவு உறுப்புகள் எளிமையாக வளது கலப்பு அதை காம்பனன்ட் துணுக்கு ஓகேவா கலப்பு நிலையில் இருக்கலாம் இது எடுத்துக்காட்டு கொடுத்துக்காங்க பார்த்தீங்களா ஸோ எடுத்துக்காட்டுலாம் கொடுத்துருவோம் அதை பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இடிஃபெக்ட் பிபான்கள் செப்பரேட் பின்வ பின்வரம் நிறுத்த குறிகள் இடிஃபெக்ட் தரவு பிரிப்பான்களுக்கு கரு பயன்படுத்தப்படுகின்றன எடுத்துக்காட்டு யுஎன்ஏ யுஎன்ஏ ப்ளஸு ஓகேவா யூஎன்ஏ ஒரு ஒரு காலன் கொடுத்துட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு ஒரு அப்டா கொடுத்துருக்காங்க ஸோ நிறுத்திற்குறி என்னுடைய பயன்கள் உடைமைக்குறி பிரிவு முற்று சொல்லுவோம் கூட்டல் குறி ப்ளஸ்ஸு பிரிவு குறிச்சொல் மற்றும் தரவு உறுப்பு பிரிப்பான் முக்காட் கொடுத்துருக்காங்க சரியா பார்த்தீங்கன்னா தரவுக்குறி பிரிப்பான் கேள்விக்குறி வந்துட்டு விடுவிப்பு குறி முற்றுப்புள்ளி அப்படின்னா தசமம் புலி சரியா சுதெல்லாம் கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கடைசியாக ஒரு ஹெல்த் கார்டு கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஒரு ஆவணம் வந்துட்டு பரிமாற்றம் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்னு நம்ம இடிஐயில் பார்த்தோம் சரியா ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அவளை தான் பார்த்தோம் ஓகேவா வெற்றிகரமாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா டுவெல்த் சிலபஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சிலபஸ் நம்ம இன்னையோட நம்ம தே நல்லா முடிச்சிட்டோம் ஓகேவா நம்ம வந்துட்டு கடவுளோட அருளால் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லபடியாக நம்ம என்ன பண்ணோம்னா பதினெட்டு சாப்டர் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம கம்ப்ளீட்டாக வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் ஓகேவா அவ்வளோதான் சரி உனக்கு சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ ஸ்கூல் இனிமே ஓப்பன் பண்ணால் உனக்கு ஃபுல்லாக வந்துட்டு எல்லாமே கோச்சிங் தான் சரியா கிளாஸ் இருக்குங்கிற அவசியமே இல்லை ஜஸ்ட் டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறது மட்டும்தான் சரியா அதனால் திருப்பி திருப்பி சொல்கிறேன் டைமை வேஸ்ட் பண்ணாமல் அசால்ட்டாக இருக்காமல் படிங்க படிங்க இனிமேல் படிக்கிற விளையாட கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பொறுத்தவரைக்கும் உனக்கு படிக்கிற வேலை மட்டும்தான் சரியா ஸோ வந்துட்டு விளையாடத்தனமாக இருக்க வேணாம் நான் அதுக்கப்புறம் இந்த க்ளாஸை முடிஞ்ச வாட்டி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சரியா ஸோ உனக்கு சாட்டர்டே மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் வராது உனக்கு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே ஃப்ரைடே ஓகேவா தேர்ஸ்டே ஃப்ரைடே மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் வரும் சாட்டர்டே ஒரு நாள் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக இருப்பீங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீக் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு என்ன மாதிரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் சரியா ஸோ அது வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிளாஸஸ் வந்து லிசன் மட்டும் நீங்கள் நோட்ஸ் சென்ட் பண்ணுங்க நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் சரியா ஸோ ஆன்லைன்லேயே டெஸ்ட் வைக்கிற மாதிரி பண்ணலாம் என்னங்கிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு பிஹெச்பி ஏதாவது நடத்தலாமா என்னங்கிறத நான் வந்துட்டு அடுத்த கிளாஸஸ்ல வந்து நம்ம சொல்லுவேன் சரி அவ்வளோதான் க்ளாஸ் வந்து முடிஞ்சுச்சினுமே மேம் வந்துட்டு அது க்ளாஸ் எடுக்க மாட்டாங்க இனிமேல் எதுவும் நமக்கு வராது அப்படின்னு நீ வந்துட்டு இருக்க வேண்டாம் நம்ம இருக்கும் ஓகேவா நமக்கு வந்துட்டு சேனலில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வீடியோ வந்து வரும் சரியா ஸோ என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்லுவேன் சரி இடையில நான் வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன் ஓகேவா ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கும் பின்னாடி இருக்கிற இந்த பாயிண்ட் டூ இருக்குது பார்த்தீங்களா இதை கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் இந்த வந்து போல்டு இருக்குது பார்த்தீங்களா அதை படிக்கணும் அதுக்கப்புறம் கிளாஸரி ஸோ கிளாஸரி வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் த்ரீ மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க ஒன் மார்க்கில் மேபி கேட்பாங்க இதை அசால்ட்டாக விட வேண்டாம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு என்னது உங்களுக்கு இன்டீரியர்னா இப்படி தான் கேட்பாங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் இதே மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கு எதுவும் நீங்கள் படிக்கணும் இது வரைக்கும் படிச்சிருக்கணும் ஒரு கிளான்ஸ் அப்படியே படித்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ வந்துட்டு கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து இப்போ எயிட்டின் சாப்டர் வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒப்ப வந்துட்டு ஒபீடியண்ட்டாக இருந்து கிளாஸை லெசன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா சரியா ஸோ வந்துட்டு எந்த ஒரு இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ரீமார்க்கும் வேலை உங்களுக்கு கிளாஸ் உங்களுடைய கிளாஸை பிடிக்கல புரியல அந்த மாதிரி எதுவுமே வரல ஸோ எனக்கு வந்து சாட்டிஸ் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது சரி உங்களுக்கு கிளாஸ் எடுத்தது எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப நான் வந்துட்டு எனக்கு வந்து மன வந்துட்டு நான் கிளாஸஸ் வந்து முடிச்சிட்டேன் சரியா நான் வந்துட்டு உங்களுக்கு சிலபஸ் முடிச்சேன் அதே மாதிரி நீங்களும் நல்லா படித்து இந்த வந்துட்டு இந்த கிளாஸஸ்லாம் நோட்ஸ் எடுத்து நல்லா நீங்கள் படித்து நல்லா மார்க் வாங்கி நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நாங்களும் நினைக்கிறோம் சரியா கம்ப்யூட்டர் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடைய ஆசை சரியா அதனால் வந்துட்டு மைண்டில் எல்லாத்தையும் வச்சுட்டு சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு ஃபாலோ பண்ணி நல்லா பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஓகேவாப்பா சோ கிளாஸில் தேங்க்ஸ் பா தேங்க்யூ ஸ்டூடெண்ட் சொன்னெண்டால்